அற்புதமாக உருவான கதைகள். நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், தாயக்கட்டை அப்படிங்கறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம சின்ன வயசுல தாயக்கட்டை விளையாடி இருக்கோம் இல்லையா. அப்படி விளையாடும் போது 1, 5, 6, 12 இந்த நம்பர்ஸ் விழுந்தா மட்டும் நமக்கு எல்லாம் ஒரே ஜாலியா இருக்கும். ஏன்னா திரும்ப ஒரு தடவை ஆடுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்படி இந்த நம்பர்ஸ் விழுந்தா மட்டும் நாம ஏன் திரும்ப ஆடுறோம் தெரியுமா? அதுலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த தாயக்கட்டையில் விழும் எண்களின் மகிமையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தாயம் 1 அப்படின்னா சூரியனை குறிக்கும், சூரியனே பிரபஞ்சத்தின் ஆதாரம் அப்படின்னு. 5 பஞ்சபூதங்களை குறிக்குமா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி இப்படி. 6 மற்ற 6 கிரகங்களையும் குறிக்குமா, அதாவது சந்திரன், சூரியன், புதன், குரு, சுக்கிரன், சனி இப்படி. அது மட்டும் இல்லாம 6 பருவங்களையும் குறிக்குதான், இளவை நீர், முதுவை நீர், கார், குளிர், முன்பனி, பின்பனி இப்படி காலங்களை குறிக்குதான். 12 12 ராசிகளையும் 12 மாதங்களையும் குறிக்குதாம். இந்த மாதிரி 1, 5, 6, 12 மேற்கொண்ட அம்சங்களை ஆராய்ந்தே எதிரி நாட்டுடன் படையெடுப்பாங்களாம் அந்த காலத்துல ராஜாக்கள். அதே போல 2 அயனங்களை குறிக்குது, உத்தராயணம், தட்சிணாயனம். 3 முக்குண வேலையை குறிக்குது, அதாவது சாத்வீகம், ராஜசம், தாமசம் அப்படி. 4 யோகங்களையும் குறிக்குதான், அமிர்த, சித்த, மரண, பிரபலாரிஷ்ட இப்படி குறிக்குதான். எனவே இந்த எண்களில் 1, 5, 6, 12 பகடையில் முக்கிய அம்சமாக கருதுவதால் அந்த எண்கள் விழுந்தால் மீண்டும் தாயக்கட்டையை உருட்டுகின்றனர். இந்த நம்பர்ஸ்க்கு இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சு இல்ல. மீண்டும் இன்னொரு டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன்.